கடந்த 2012 ஆண்டின் ஒரு நாள் மாலை நேரம் சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமல்ஹாசன், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பல பிரபலங்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குறித்து எழுதப்பட்ட புத்தக வெளியீட்டு விழா அது. விழா மேடை அருகே ப. சிதம்பரம் எப்போதும் போல் தனது வழக்கமான உடையான கதர் சட்டையும் கதர் வேஷ்டியும் அணிந்து கொண்டு அமர்ந்திருந்தார். மேடையில் பேசிய நடிகர் கமல், வேட்டி கட்டிய தமிழன் ஒருவர் பிரதமராக வருவதை காண விரும்புகிறேன் என சொல்லி வைக்க, அதை பின்னால் பேசிய கருணாநிதியும் ஆமோதித்து ப. சிதம்பரத்திற்கு மறைமுக அழைப்பு விடுத்தார். உண்மையில் 2014 ஆண்டு காங்கிரசின் பிரதமர் பட்டியலில் ப. சிதம்பரத்தின் பெயர் முன்னிலையில்தான் இருந்தது. அந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தார். ப. சிதம்பரம் பிரதமர் ஆகியிருக்க கூடும் என காங்கிரஸ் வட்டாரத்தில் பேசப்பட்டது. ப. சிதம்பரத்தின் அரசியல் பார்வைகள் என்ன? ஒரு தமிழராக மத்திய அரசியலில் அவர் அளித்த பங்களிப்புகள் எத்தகையது? ஒரு அரசியல்வாதியாக அரசியலின் உச்சத்தை நெருங்கியிருக்கும் ப. சிதம்பரத்தின் அரசியல் படிநிலைகளை பரிமாணங்களை விளக்க முயற்சிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. 1945 ஆண்டு செப்டம்பர் 16 தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஒரு வளமான நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடும்பத்தில் பிறந்தார் சிதம்பரம். சிறு வயதிலேயே சட்டப்படிப்பில் ஆர்வமாக இருந்த சிதம்பரம் தாத்தா சர் அண்ணாமலை அவர்களைப் போலவோ அல்லது தந்தை பழனியப்பா போலவோ தொழிலதிபராவதை விட சட்டம் பயின்று வழக்கறிஞராக வேண்டும் என்று கனவு கண்டார். சென்னையில் பள்ளிப்படிப்பை முடித்த சிதம்பரம் சென்னை மாநிலக் கல்லூரியில் புள்ளியியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின் தனக்கு மிகவும் பிடித்த சட்டப்படிப்பை சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்றார். தொடர்ந்து கல்வி கற்க நினைத்த சிதம்பரம் அமெரிக்கா சென்று புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றார். 1968 ஆண்டு மீண்டும் தமிழகம் திரும்பிய சிதம்பரம் சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை அழித்தொழிக்க நினைத்தார். வளமான வணிக குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதற்கு நேரெதிரான சித்தாந்தம் கொண்ட இடதுசாரி கொள்கைகளை சிதம்பரம் ஆழ்ந்து படிக்க தொடங்கினார். ஆனால் அமெரிக்கா சென்று மேற்படிப்பு படித்த காலத்தில் இடதுசாரி கொள்கைகள் மீது இருந்த நாட்டம் மெல்ல குறைய தொடங்கியது. அமெரிக்காவிலிருந்து தமிழகம் திரும்பிய காலகட்டங்களில் சமூக செயல்பாடுகளில் மெல்ல மெல்ல தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட சிதம்பரம் 1969 ஆண்டு பத்திரிகையாளர் என். ராம் மற்றும் சமூக ஆர்வலர் மைத்திலி சிவராமன் உள்ளிட்டவர்களுடன் சேர்ந்து கொண்டு ராடிக்கல் ரிவ்யூ என்கிற பத்திரிகையை தொடங்கி நடத்தி வந்தார். சில காலங்களிலேயே அந்த பத்திரிகை மூடு விழாக்கான தனது விருப்பத்துறையான சட்டம் பக்கம் திரும்பினார் சிதம்பரம். இந்த நிலையில் இடதுசாரி கொள்கைகள் மீது அவர் வைத்திருந்த நாட்டமும் மூடு விழா கண்டது. பின்னர் காங்கிரஸ் கட்சி மீது தனது விருப்பத்தை திருப்பினார் சிதம்பரம். 1972 ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தார். பின்னர் 1973 முதல் 1976 வரை இளைஞர் காங்கிரசின் தலைவராக பதவி வைத்தார். தொடர்ந்து 1976 முதல் 1977 வரை மாநில காங்கிரசின் பொதுச் செயலாளராகவும் பதவி வைத்த சிதம்பரம் இந்த காலகட்டங்களில் அவர் செய்த கட்சி பணிகளால் காங்கிரஸ் தலைமையின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தார். 1984 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவகங்கை தொகுதியில் சிதம்பரம் வெற்றி பெற்றதை அடுத்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின் ராஜீவ்காந்தியின் தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் 1985 ஆண்டு சிதம்பரத்திற்கு வணிகத்துறையின் துணை அமைச்சர் பதவி கிடைத்தது. வணிகத்துறையின் துணை அமைச்சராக சிதம்பரம் பதவி வைத்த காலகட்டங்களில் தேயிலை தொழிலில் அவர் செய்த பல முன்னெடுப்புகள் அந்த தொழிலில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தன. இதன் பின்பு ராஜீவ்காந்தியின் நம்பத்தகுந்த வட்டாரத்திற்குள் வரத் தொடங்கிய சிதம்பரத்திற்கு பதவி உயர்வாக தனிப்பட்ட மற்றும் பொது குறைபாட்டுத்துறையின் இணையமைச்சர் பதவி கிடைத்தது. 1986 முதல் 1989 ஆண்டு வரை அந்த பதவியில் அவர் நீடித்தார். 1989 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரசின் மீது அடுக்கடுக்காக ஊழல் புகார்களை தெரிவித்த வி பி சிங் காங்கிரசுக்கு எதிராக பலமான மூன்றாவது அணியை அமைத்தார். 1989 ஆண்டு தேர்தலில் வி பி சிங் தலைமையிலான அணி வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சியின் படுதோல்விக்கு பின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியில் ஈடுபடத் தொடங்கினார் சிதம்பரம். இடையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்னுடன் பணிபுரிந்த சக வழக்கறிஞரான நளினி என்பவரை சிதம்பரம் காதலித்து கரம் பிடித்தார். இந்த திருமணம் கலப்பு திருமணம் என்பதால் கலப்பு திருமணங்களை பெரிதும் வலியுறுத்திய பெரியார் அந்த ஜோடியின் திருமணத்திற்கு நேரில் சென்று வாழ்த்தினார். 1991 ஆண்டு வி பி சிங் தலைமையிலான அரசு கலைக்கப்பட்டது. மீண்டும் நடத்தப்பட்ட பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று பி வி நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது. பி வி நரசிம்மராவ் தலைமையில் கூடிய அமைச்சரவையில் சிதம்பரத்திற்கு வணிகத்துறையில் தனி பொறுப்புகளுடன் கூடிய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. 1991 மற்றும் 1996 ஆண்டுகளில் வணிகத்துறை இணையமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அந்த துறையில் பல ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கினார். சிதம்பரத்தின் பதவி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்
நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் நல்ல மாற்றங்களை உருவாக்கியது. இந்த காலகட்டங்களில் காங்கிரசுக்கும் சிதம்பரத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் துளிர்விட ஆரம்பித்தன. 1991 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. 1991 மாநிலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மத்தியில் காங்கிரசும் ஆட்சி அமைத்திருந்த சமயம் ஜெயலலிதாவின் பல நடவடிக்கைகள் காங்கிரசுக்கு தொடர் தலைவலிகளை தந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் காங்கிரசிற்கும் ஜெயலலிதாவிற்கும் வெளிப்படையாக மோதல்கள் நிகழ கூட்டணியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியேறியது. மேலும் 1996 அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதும் அவரது தோழி சசிகலா மீதும் சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதனால் தமிழகத்தில் அதிமுக அரசுக்கு எதிரான மனநிலை அதிகமாகிக் கொண்டிருப்பதை உணர்ந்த ஜி கே மூப்பனார், சிதம்பரம் போன்றோர்கள் 1996 பொதுத் தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது நல்லதாக அமையாது என காங்கிரஸ் தலைமைக்கு தெரிவித்தனர். ஆனால் நரசிம்மராவ் 1996 பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுகவையும் சேர்த்திருந்தார். இதனால் அதிருப்தி அடைந்த சிதம்பரம், ஜி கே மூப்பனார் போன்றோர்கள் காங்கிரஸிலிருந்து வெளியேறினர். காங்கிரஸிலிருந்து வெளியேறிய வேகத்திலேயே 1996 தொடக்கத்தில் ஜி கே மூப்பனாரும் சிதம்பரமும் சேர்ந்து கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற புதிய கட்சியை தொடங்கினர். 1996 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் ப சிதம்பரத்தின் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி வைத்தது. அதேபோல் பொதுத் தேர்தலில் ஜனதாதளம், சமாஜ்வாதி, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளுடன் சேர்ந்து ஐக்கிய முன்னணி கூட்டணியில் அங்கம் வகித்தது தமிழ் மாநில காங்கிரஸ். ஜெயலலிதா மீது மக்களிடம் இருந்த அதிருப்தியும் ரஜினிகாந்த் போன்ற நடிகர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக செய்த பிரச்சாரமும் தமிழ்நாட்டில் திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது. அதேபோல் பொதுத் தேர்தலிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகித்த ஐக்கிய முன்னணி ஆட்சியை பிடித்தது. இதன் விளைவால் ப சிதம்பரத்திற்கு ஐக்கிய முன்னணி அமைச்சரவையில் முதல் முறையாக நிதித்துறை ஒதுக்கப்பட்டது. 1997 நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட் இன்று வரை இந்தியாவின் கனவு பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது. ப சிதம்பரத்தின் அந்த பட்ஜெட்டில் அதுவரை இல்லாத வரி குறைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த அதிகப்படியான வரி குறைப்பு, உள்நாட்டு நிறுவனங்களின் வரி 35% வரை குறைப்பு, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பொருட்கள் மீது இருந்த வரி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. விவசாயிகளின் 1000 கோடி ரூபாய் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. விவசாய உரங்களுக்கான மானியம் உயர்த்தப்பட்டது. பெண் குழந்தைகளுக்காக புதிய கல்வித் திட்டம் உருவாக்கப்பட்டது. சிறு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் சிறப்பு திட்டம் என ஒரு கனவு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் ப சிதம்பரம். சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதாக இருந்தது சிதம்பரத்தின் பட்ஜெட் என்று பத்திரிகைகளில் பேசப்பட்டது. மேலும் அடித்தட்டு மக்களின் கனவை பிரதிபலிக்கும் வகையில் அந்த பட்ஜெட் அமைந்ததாக ஊடகங்கள் இந்த பட்ஜெட்டை கனவு பட்ஜெட் என்று புகழ்ந்து செய்திகளை வெளியிட்டன. இதனிடையே குண்டுவெடிப்பில் ராஜீவ்காந்தி இறந்ததில் திமுகவிற்கும் பங்கு இருப்பதாக ராஜீவ் கொலையை விசாரணை செய்த ஜெயின் கமிஷன் குழு தெரிவிக்க திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தது. இதன் விளைவால் 1998 ஐக்கிய முன்னணி ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 1998 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவின் 18 MPக்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. முதன்முறையாக வாஜ்பாய் பிரதமரானார். இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டில் தனது நிதியமைச்சர் பதவியை இழந்த சிதம்பரம் அதன் பின் 2004 காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வரையில் மாநில அரசியலில் தீவிர கவனம் செலுத்த தொடங்கினார். இந்த காலகட்டத்தில், அதாவது 2001 நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ப சிதம்பரத்தை முக்கிய உறுப்பினராக கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயலலிதாவின் தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. எந்த கட்சியை எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதோ, யாரின் தலைமையை முடிவுக்கு கொண்டுவர தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவப்பட்டதோ அந்த கட்சியுடனே கூட்டணி வைத்தது ப சிதம்பரத்திற்கு அதிருப்தி அளித்தது. இதையடுத்து தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து ப சிதம்பரம் விலகி காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்கிற புதிய கட்சியை தொடங்கினார். ப சிதம்பரம் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து விலகியதற்கு பின்னால் நீண்ட அரசியல் வரலாறு ஒன்று இருக்கிறது. தனது அரசியல் எதிரிகள் பட்டியலில் ப சிதம்பரத்திற்கு பிரதான இடம் கொடுத்திருந்தார் ஜெயலலிதா. இவர்கள் இருவருக்குமான அரசியல் பகை என்பது 90களின் தொடக்கத்திலேயே தொடங்கியிருந்தாலும் அது மிகவும் தீவிரமடைந்தது என்னவோ 1996 ப சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோதுதான். ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா மீதும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீதும் பொருளாதார குற்றங்கள் செய்ததாக வழக்குகள் போடப்பட்டன. குறிப்பாக சசிகலா மீது பெரா சட்டத்திலும், சசிகலாவின் அண்ணன் மகன்களான டிடிவி பாஸ்கரன் மீதும், டிடிவி தினகரன் மீதும்
வழக்குகள் பதியப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த ஜெயலலிதா இந்த வழக்குகளுக்கு பின்னணியில் அப்போதைய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தின் பங்கு இருப்பதாக கருதினார். அப்போது இருந்த செய்தி ஊடகங்களும் அவ்வாறாகவே செய்தி வெளியிட்டன. இது மட்டுமல்லாமல் கடந்த 2009 நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் சிவகங்கை தொகுதியில் நிற்க வைக்கப்பட்ட ப. சிதம்பரத்திற்கு போட்டியாக அதிமுகவின் சார்பில் ராஜகண்ணப்பன் நிறுத்தப்பட்டார். இந்த தேர்தலின் முடிவில் ராஜகண்ணப்பன் வெற்றி பெற்றதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் அந்த முடிவு பின்வாங்கப்பட்டு ப. சிதம்பரம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த தேர்தல் முடிவுகளில் முறைகேடு நடந்ததாக ஜெயலலிதா குற்றச்சாட்டு முன்வைத்தார். மேலும் ராஜகண்ணப்பன் சார்பில் ப. சிதம்பரத்திற்கு எதிராக தேர்தல் முறைகேடு வழக்கும் தொடரப்பட்டது. இப்படி ப. சிதம்பரம் ஜெயலலிதா இடையிலான மோதல் தீர்வின்றி இருந்தபோதுதான் சிதம்பரத்தை பார்த்து வேட்டியெட்டிய தமிழர் பிரதமராக வேண்டும் என்பதைப் போல் கமல்ஹாசன் விருப்பம் தெரிவித்தார். இந்த பின்னணியில்தான் கடந்த 2013 நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் உருவான விஸ்வரூபம் திரைப்படம் வெளியாக பல்வேறு சிக்கல்களை சந்தித்ததாக கூறப்பட்டது. ப. சிதம்பரத்தின் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற நடிகர் கமல்ஹாசன் வேட்டியெட்டிய தமிழன் ஒருவர் பிரதமராவதை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று தெரிவித்தார். கமல் சிதம்பரத்தை தான் குறிப்பிடுகிறார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதனால் அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஆத்திரமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நடிகர் கமலின் இந்த பேச்சு ஜெயலலிதாவை மிகவும் கோபப்படுத்தியதாகவும் அதனால்தான் விஸ்வரூபம் படத்திற்கு தொடர் சிக்கல்கள் வந்ததாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்தனர். 2004 டெல்லியில் தனது ஆதரவாளர்களுடன் சோனியா காந்தியை சந்தித்த ப. சிதம்பரம் தனது காங்கிரஸ் ஜனநாயக பேரவையை தாய் கட்சியான காங்கிரசுடன் இணைத்தார். பின் அந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக சிவகங்கை தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். 2004 பொது தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி அமைத்தது. அப்போது அமைச்சரவையில் ப. சிதம்பரத்திற்கு மீண்டும் நிதித்துறை ஒதுக்கப்பட்டது. மீண்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சிதம்பரம் நாட்டின் நிதிநிலைமையை மாற்ற பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகம் செய்தார். குறிப்பாக இவரின் பதவிக்காலத்தில்தான் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டு நாட்டின் வேலைவாய்ப்பின்மையையும் வறுமையையும் ஒழிக்க வழிவகை செய்யப்பட்டது. ஒரு பக்கம் ப. சிதம்பரம் நாட்டின் நிதிநிலைமையை ஸ்திரத்தன்மையோடு வைத்திருக்கிறார். நாட்டை வளர்ச்சிப்பாதை நோக்கி கொண்டு செல்லும் திட்டங்களை தந்துள்ளார். இவரது பதவிக்காலத்தில் நாட்டின் ஜிடிபியை கணிசமான அளவு உயர்த்தியுள்ளார் என்று பாராட்டப்படுகிறார். மறுபக்கம் பாஜக மூத்த உறுப்பினரான சுப்பிரமணியன் சாமி போன்றோர்கள் ப. சிதம்பரம் தனது நிதியமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்துள்ளார் என அடுக்கடுக்காக புகார்களை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு. கடந்த 2004 ஏர்செல் நிறுவனத்தின் 74% பங்குகளை மலேசிய நிறுவனமான மேக்சிஸ் வாங்கியது. இப்படி வாங்கப்பட்ட பங்குகளில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. அதாவது இந்தியாவின் எஃப்டிஐ கொள்கைகள் அனுமதித்த 600 கோடி ரூபாய் பணத்தை விட அதிகமாக சுமார் 3000 கோடி ரூபாய் அளவிலான பணத்தை கொண்டு இந்த பங்குகள் வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பங்குகள் கைமாற்ற உதவியாக இருந்தது அப்போதைய நிதியமைச்சரான ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் என்று கூறப்பட்டது. அதாவது கார்த்தி சிதம்பரம் தனது தந்தையின் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான அளவு அந்நிய முதலீடு நடைபெற உதவியதாகவும் இதற்காக கார்த்தி சிதம்பரத்தின் நிறுவனங்களுக்கு கணிசமான அளவு பணம் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் ப. சிதம்பரம் தனது மகன் ஆதாயம் அடையும் வகையில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளித்ததாக அவர் மீதும் புகார் எழுந்தது. இதையடுத்து சிபிஐயும் இந்திய அமலாக்கத்துறையும் ப. சிதம்பரத்தின் வீடுகள் மற்றும் கார்த்தி சிதம்பரத்தின் நிறுவனங்களில் தொடர் சோதனைகள் நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். மேலும் அவர்கள் மீது சுமார் 1.16 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இதேபோல் ப. சிதம்பரத்தின் பெயர் அடிபடும் மற்றொரு முக்கிய வழக்கு INX மீடியா வழக்கு. இந்த வழக்கு குறித்து சிபிஐ முன்வைக்கும் குற்றச்சாட்டு இதுதான். அதாவது கடந்த 2007 INX மீடியாவின் இயக்குநர்களான இந்திராணி முகர்ஜியும் பீட்டர் முகர்ஜியும் தங்களின் தொலைக்காட்சி நிறுவனங்களை இயக்கவும் ஒளிபரப்பவும் அந்நிய முதலீடுகளை வாங்க இந்திய நிதியமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியமான FIPBயிடம் அனுமதி கோருகின்றனர். முடிவில் 4.62 கோடி ரூபாய் வரை அந்நிய முதலீடு பெற FIPB அவர்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறார்கள். ஆனால் FIPBயின் அனுமதியை மீறி 305 கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை இந்திராணி முகர்ஜியும் பீட்டர் முகர்ஜியும் பெற்றதாக சிபிஐயின் அறிக்கை கூறுகிறது. மேலும் இவர்கள் தங்களின் முறைகேட்டை மறைக்க அப்போதைய நிதியமைச்சரான சிதம்பரத்தின் மகனான கார்த்தி சிதம்பரத்தின் உதவியை நாடியதாகவும் கார்த்தி சிதம்பரமும் தனது தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி FIPB அதிகாரிகளை இந்த முறைகேட்டில் மூடிமறைக்க உத்தரவிடுகிறார் எனவும் கூறப்படுகிறது. மேலும் இதற்காக கார்த்தி சிதம்பரம் INX மீடியாவிடமிருந்து கணிசமான தொகை ஒன்றை பெற்றார் என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது.
இவை அனைத்தையும் ப. சிதம்பரம் தனது உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி பின்னணியிலிருந்து இயக்கி INX மீடியாவை செயல்பட வைத்ததாக சிபிஐ குற்றச்சாட்டு தெரிவித்து அது குறித்து தொடர் விசாரணைகளை நடத்தி வருகிறது. கடந்த 2008 ஆண்டு நவம்பர் 26 தேதி மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் நாட்டையே ஸ்தம்பிக்க செய்தது. சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், ஓபராய் ஹோட்டல், தாஜ் ஹோட்டல் உள்ளிட்ட நகரின் முக்கிய 6 இடங்கள் தீவிரவாதிகளின் இலக்காகின. தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்ற இந்த தாக்குதலின் இறுதியில் 179 பேர் கொல்லப்பட்டதாகவும் 300 பேர் படுகாயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் கூறப்பட்டது. நாட்டின் முக்கிய நகரத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதல் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பின. எதிர்க்கட்சிகளின் தொடர் வலியுறுத்தலால் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் அப்போதைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல். தீவிரவாத தாக்குதல்களால் கேள்விக்குறியாகி போன உள்நாட்டு பாதுகாப்பை மீண்டும் பலப்படுத்தவும் காலியாகியிருக்கும் உள்துறையை யாரிடம் ஒப்படைக்கலாம் என காங்கிரஸ் யோசித்துக் கொண்டிருந்தது. நீண்ட விவாதங்களுக்கு பிறகு அந்த முக்கிய பொறுப்பை நிதியமைச்சராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த சிதம்பரத்திடம் காங்கிரஸ் தலைமை ஒப்படைத்தது. ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் ப. சிதம்பரம் உள்துறை இணையமைச்சராக இருந்த காரணத்தால் உள்துறையை அவர் சிறப்பாக கையாள்வார் என நம்பப்பட்டது. அதற்கேற்ப ப. சிதம்பரமும் உள்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார். துவண்டு போயிருந்த உள்துறையை கீழிருந்து மேல்வரை மீண்டும் மறுகட்டமைப்பு செய்தார். இதற்கிடையில் 2009 ஆண்டு மீண்டும் பொதுத் தேர்தல் வந்தது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. இந்த முறையும் சிவகங்கை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிதம்பரம். மன்மோகன் சிங் தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் உள்துறையிலேயே தொடர்ந்தார் சிதம்பரம். மீண்டும் நாட்டின் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்த புதிய புதிய திட்டங்களை அமல்படுத்தினார். குறிப்பாக சிதம்பரத்தின் உள்துறை பதவி காலத்தில் அவர் கொண்டு வந்த ஆன்டி நக்சல் பாலிசி பெரிதும் பேசப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் நக்சல் இயக்கங்களால் மிகவும் பாதிக்கப்பட்ட 60 மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக சுமார் 1500 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டன. அதில் ஏறக்குறைய பாதி அளவிலான பணம் நக்சல் அமைப்புகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை நிர்வகிக்க செலவிடப்பட்டது. சுத்தமான குடிநீர், சுகாதார சுற்றுச்சூழல், பள்ளிகள், மருத்துவ மையங்கள், சாலைகள், மின்சாரம் உள்ளிட்ட தேவைகள் கொடுக்கப்பட்டு சிதைந்து போயிருந்த மாவட்ட நிர்வாகத்தை மீண்டும் உயிர்ப்புடன் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டங்களால் நக்சல் இயக்கங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த ஆந்திரா, தெலங்கானா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் பெரிதும் பயனடைந்ததாக உள்துறை அமைச்சகம் தகவல்களை வெளியிட்டன. ஒரு பக்கம் சிதம்பரத்தின் ஆன்டி நக்சல் பாலிசியால் பல நல்ல விளைவுகள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டாலும் பல இடதுசாரி அமைப்புகளும் அருந்ததி ராய் போன்ற இடதுசாரி எழுத்தாளர்களும் சிதம்பரத்தின் இந்த திட்டத்தை கடுமையாக சாடினார்கள். மேலும் இந்த திட்டத்தை அவர்கள் ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் என்று அழைத்தனர். இந்த திட்டத்தால் மக்கள் மேம்பாடு என்கிற பெயரில் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக பொருள்பட இந்த பெயரை வழங்கினர். ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் உள்ள காடுகளின் வளங்கள் சூறையாடப்பட்டு அங்குள்ள பழங்குடியின மக்கள் இந்திய பாதுகாப்பு படையினரால் விரட்டியடிக்கப்பட்டதாக பல திரிக்கினும் குற்றச்சாட்டுகளை ப. சிதம்பரத்தின் மீது இடதுசாரி இயக்கங்கள் முன்வைக்கின்றன. இந்த காடுகளில் உள்ள இயற்கை வளங்களை சிதம்பரம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விற்றுவிட்டதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பழங்குடி மக்களை ஆயுத பலம் கொண்டு ஒடுக்கியதாகவும் விமர்சிக்கின்றனர். மேலும் இந்த பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக இருந்த நக்சல் இயக்கத்தினரையும் மாவோயிஸ்டுகளையும் சிஆர்பிஎஃப் மற்றும் பிஎஸ்எஃப் போன்ற அரசின் பாதுகாப்பு படைகளை கொண்டு அழித்தொழிக்க முயற்சித்ததாகவும் கூறுகின்றனர். இந்த முயற்சியில் அரசின் படைகள் கண்மூடித்தனமாக மனித உரிமைகளை மீறியுள்ளதாக அவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டுகளை ப. சிதம்பரம் தொடர்ந்து மறுத்து வந்தாலும் வேதாந்தா போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் ஆலைகளை இந்த இயற்கை வளம் மிகுந்த காடுகளில் அமைத்துள்ளதை யாராலும் மறுக்க முடியாது. இங்கே நாம் வேதாந்தா நிறுவனத்திற்கும் ப. சிதம்பரத்திற்கும் இடையே இருக்கும் உறவை பேசியாக வேண்டும். 2004 ஆண்டு ப. சிதம்பரம் நிதியமைச்சராக பதவியேற்கும் முன்பு வரை லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் வேதாந்தா நிறுவனத்தின் சட்ட ஆலோசகராகவும் வேதாந்தா நிர்வாகக் குழுவில் முக்கிய பதவியையும் வகித்து வந்தார். 2003 ஆண்டு வரை சிதம்பரம் ஒரு வழக்கறிஞராக வேதாந்தாவின் பல வழக்குகளுக்கு நீதிமன்றத்தில் வாதாடியிருக்கிறார். சிதம்பரம் தனது நிதியமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி வேதாந்தா நிறுவனம் லாபமடையும் நோக்கில் செயல்பட்டதாகவும் சிதம்பரத்தின் எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். 2007 ஆண்டு சீசா கோவா நிறுவனம் வேதாந்தாவுக்கு கைமாற்றப்பட்டதில் அப்போதே நிதி அமைச்சராக இருந்த சிதம்பரத்திற்கு பெருமளவு பங்கு இருந்ததாக கூறப்படுகிறது. இவை அனைத்தும் ப. சிதம்பரம் மீது இடதுசாரி அமைப்புகள் வைக்கும் குற்றச்சாட்டுகள். தனது வாழ்க்கையின் தொடக்கத்தில் இடதுசாரி கொள்கைகளை ஆழமாக படித்து செயல்பட்ட சிதம்பரம்
அரசியல் பதவியில் வந்த பிறகு அவரின் செயல்பாடுகள் இடதுசாரி இயக்கங்களாலேயே விமர்சனத்திற்கு உள்ளாவது மைய நீரோட்ட அரசியலில் இடதுசாரி சிந்தனைகளுக்கான இடத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. இதே கேள்வியோடுதான் கடந்த 2009 தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் மீது சீக்கிய பத்திரிகையாளர் ஒருவர் 1984 நடைபெற்ற சீக்கிய படுகொலைகள் குறித்த கேள்விகளோடு தனது காலணியை தூக்கி வீசிய சம்பவத்தையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த 2011 சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தபோது மும்பையின் பிரதானமான 3 பகுதிகளில் தொடர் குண்டுகள் வெடித்தன. இந்த குண்டுவெடிப்பில் 26 பேர் உயிரிழந்தனர். மும்பையே ஸ்தம்பிக்க செய்த இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வு உள்துறை அமைச்சகத்தின் கவனக்குறைவை வெளிப்படுத்துவதாக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வைத்தன. சிதம்பரத்தின் நீண்ட அரசியல் பயணத்தில் இந்த நிகழ்வு இன்று வரை கருப்பு புள்ளியாக பார்க்கப்படுகிறது. சில நாட்களுக்கு பின் மீண்டும் சிதம்பரம் நிதியமைச்சராக மாற்றப்பட்டார். 2014 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தனது சிவகங்கை தொகுதியில் தனது மகன் கார்த்தி சிதம்பரத்தை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தினார் சிதம்பரம். ஆனால் அந்த ஆண்டு தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு அவ்வளவு இனிமையாக அமையவில்லை. சிதம்பரத்தின் தொடர் பிரச்சாரங்களை மீறி சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்தது. அந்த தேர்தலில் காங்கிரசின் பிரதான எதிர்க்கட்சியான பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பட்டியலில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கும் சிதம்பரம் அந்த கட்சியின் பொருளாதார முகமாகவும் விளங்குகிறார். காங்கிரசின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் பாஜகவின் பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் ப சிதம்பரம். குறிப்பாக 2016 நவம்பர் 8 இரவு 500 ரூபாய் நோட்டுகள் 1000 ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்ததை சிதம்பரம் கடுமையாக விமர்சித்தார். மேலும் இந்த நடவடிக்கை மோடி அரசாங்கம் செய்த முட்டாள்தனம் எனவும் உலகின் தலைசிறந்த பொருளாதார அறிஞர்கள் பண மதிப்பிழப்பை ஒரு மோசமான நடவடிக்கையாக குறிப்பிடுகிறார்கள் எனவும் தெரிவித்தார். பண மதிப்பிழப்பால் ஏற்படும் நன்மைகள் என்று சொல்லப்பட்டவை அனைத்தையும் புள்ளி விவரங்களோடு விமர்சித்தும் ஏராளமான கேள்விகளை முன்வைத்தும் வருகிறார் ப சிதம்பரம். தனது பொருளாதார அறிவாலும் அனுபவத்தாலும் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து வரும் ப சிதம்பரம் தேர்ந்த அரசியல்வாதியாக செயல்படுகிறார் என்றே சொல்ல வேண்டும். காங்கிரஸில் தற்போது முதற்கட்ட தலைவராக இருக்கும் ப சிதம்பரம் மீது பலரும் வைக்கும் கேள்வி அடுத்த பிரதமர் ஆவாரா சிதம்பரம் என்பதுதான். காங்கிரஸில் தற்போது ராகுல் காந்தி தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருவதால் அந்த கேள்விக்கு காங்கிரஸ் உயர்மட்ட குழுதான் பதிலளிக்க வேண்டும். ஆனால் சிதம்பரத்திற்கு பிரதமராக தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு நாம் தாராளமாக தலையை ஆட்டலாம். அதைவிட ப சிதம்பரம் பிரதமராவது தமிழகத்திற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் இதுவரை இந்திய பிரதமர்களாக இருந்த நேரு முதல் மோடி வரை தங்கள் ஆட்சிக் காலத்தில் அவரவர் மாநிலங்களை சிறப்பாக மாற்றியுள்ளனர். இந்தியா சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளில் இந்தியா போன்ற ஒரு கூட்டாட்சி நாட்டில் இந்த வாய்ப்புகளை அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மத்தியில் இதுவரை ஒரு தமிழராக மாநிலத்தின் குரலாக செயல்பட்டு வந்த ப சிதம்பரம் மத்திய அரசை அமைப்பாரா என்று கேள்வி கேட்டால் அதற்கு காங்கிரஸ் அமைக்கப் போகும் கூட்டணியும் எதிர்வரும் தேர்தல் களமுமே பதில் சொல்லும் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது.